الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم الذين يؤذون النبي ويقولون هو أذن قل أذن خير لكم يؤمن بالله ويؤمن للمؤمنين ورحمة للذين آمنوا منكم والذين يؤذون رسول الله لهم عذاب أليم صدق الله العظيم الله كي الله بغل أرمين آيكم محمد رسول الله صلى الله عليه وسلم أورغل الميدون அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹுவின் கிருபையால் சூரா தௌபாவினுடைய 60வது வசனம் கடந்த 4 வாரமாக அந்த வசனம் பார்க்கப்பட்டது. ஜகாத்தினுடைய சட்டங்கள், யார் யாருக்கு எந்தெந்த பிரிவினருக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்கலாம், அந்த ஒவ்வொரு பிரிவை பற்றியும் விளக்கம், நம்முடைய ஜகாத்தினுடைய பொருள்கள் சரியாக விநியோகிக்கப்படுவதால் உள்ள நன்மைகள், ஜகாத்து கொடுப்பதால் கொடுப்பவருக்குண்டான நன்மைகள், பெறுபவருக்குண்டான நன்மைகள் என்று பல்வேறு விஷயங்கள் அந்த 60வது வசனம் மிக முக்கியமான வசனமாக இருப்பதை ஒட்டி கடந்த 4 வாரங்களாக அதனுடைய தஃப்சீர் செய்யப்பட்டது. கடைசியாக கடந்த வாரம் கடனாளிகளுக்கு ஜகாத்து கொடுப்பதென்றால் எப்படி, அவர்களுடைய கடனை அடைப்பதற்கு கொடுக்கலாம் என்பது பற்றியும், அல்லாஹ்வுடைய பாதையிலே உள்ளவர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாம் என்பதை பற்றியும், வழிப்போக்கர்களாக வசதி இருந்தாலும் கூட வழி தெரியாமல் ஒரு ஊரிலே மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு எவ்வாறு ஜகாத்து கொடுக்கலாம் என்பதை பற்றியுமான செய்திகள் கடந்த வாரம் சொல்லப்பட்டதோடு, ஜகாத்தை பொதுமக்களிடமிருந்து வசூலித்து அதை விநியோகிப்பவர்கள், பைத்துல் மால் போன்ற அமைப்புகளை செயல்படுத்துபவர்கள் மூலமாக அவர்களை குறித்த சட்டங்கள் எல்லாம் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டது. குறிப்பாக எந்த பைத்துல் மாலாக இருந்தாலும் சமுதாயத்தில் பொதுநல அமைப்புகளாக செயல்படுகிற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் அவர்களிடம் ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கிறார் என்றால் கொடுத்த உடனே ஜக்காத்து நிறைவேறாது. மிக நன்றாக இந்த சமுதாயம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது. காரணம், நிறைய பேர் ஜக்காத்தை, நாம் எங்கே போய் ஏழைகளை பார்ப்பது, நாம் எங்கே போய் தகுதி உள்ளவர்களை தேடி கொடுப்பது என்று அவர்களாக முடிவெடுத்து ஜகாத்தை வசூலித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளிடம் கொடுத்து விடுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்று வந்த இஸ்லாமிய ஆட்சிக்கும் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், இஸ்லாமிய நாடுகளில் ஜகாத்தை வசூலிப்பவர்கள் இஸ்லாமிய அரசின் சார்பாக நியமிக்கப்பட்டு அவர்கள் வந்து ஜகாத்தை கேட்கிற போது நாம் அவர்களிடம் கொடுத்து விட்டாலே உடனடியாக ஜகாத்து நிறைவேறிவிடும். ஆனால் நம்முடைய இந்த நாட்டிலெல்லாம்
நாங்கள் ஜகாத்தை தகுதியானவர்களுக்கு விநியோகிக்கிறோம் என்று யார் வாங்குகிறார்களோ அவர்களிடம் கொடுத்தவுடன் ஜகாத்து நிறைவேற கண்டிப்பாக நிறைவேற. வாங்கிய அவர்கள் போய் அந்த தொகையை சரியாக ஜகாத்து பெற தகுதி உள்ளவர்களுக்கு அதை கொண்டு போய் கொடுத்தால்தான் அது நிறைவேறும். இந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் நிறைய அமைப்புகளிடம், இயக்கங்களிடம், ஏன் கட்சிகளிடமெல்லாம் கூட அவங்க எல்லாம் தனியா நிதி வச்சிருக்கிறாங்க, ஜகாத்து தொகை கொடுங்கன்னு கேட்கிறாங்க என்று சொல்லி கொடுத்து விடுகிறாங்க. பொதுவா இந்த மாதிரி கொடுக்கிற போது கவனம் தேவை. குர்ஆன்ல செலவழிக்கிற முறைகளை பற்றி இவ்வளவு தூரம் இந்த ஆயத்தை விளக்குவதற்கு காரணமே இதுதான். மார்க்க கடமையாக இருக்கிற பொருளாதார கடமைய யார்கிட்டையாவது கொம்பி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் குர்ஆன்ல யாருக்கு கொடுக்க வேணாங்கிறது சம்பந்தமா கூட பல்வேறு இடங்கள் வருது. ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான், உங்களுக்கு வாழ்வாதாரமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளை முட்டாள்கள் கையில தர வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு எந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ் வாழ்வை நிலைபெற வைத்திருக்கிறானோ அந்த காசு பணத்தை மடையர்களிடம் தர வேண்டாம் என்று வருகிறோம். அதனால யாராவது வந்து கேட்கிறாங்கிறதுனால அவற்றை கொடுத்துறதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ஜகாத்து விநியோகத்தில் செய்கிற குளறுபடி என்னவென்றால், யாராவது விளம்பரம் கொடுக்கிறார்கள், நாங்கள் ஜகாத்து பணத்தை பெற்று சரியாக கொண்டு போய் சேர்க்கிறோம், இந்த அக்கௌண்ட்ல உங்களுடைய தொகைகளை போடுங்கள்னு சொன்ன உடனே அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பூரா ஜகாத்தையும் அனுப்பிச்சிட வேண்டியது. இவர் நினைத்துக் கொள்ளுகிறார் நாம் அனுப்பிச்சிட்டோம், நம்ம கடமை நிறைவேறிவிட்டது என்று. கடமை நிறைவேறாது. அவங்க சம்பந்தப்பட்டவங்க சரியானவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற வரையும் நிறைவேறாது. இதை இப்படி சொன்னா புரியும். நாமளா ஒருத்தர் கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு ஏழை நமக்கே தெரியுது, நம்ம மஹல்லாவில் உள்ளவர் அல்லது நம்ம ஊர்ல உள்ளவர் அல்லது நம்ம சொந்தத்தில் உள்ளவர், நல்லா தெரியுது அவங்க குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பம், நாம அவங்க கையில ஜக்காத்து கொடுத்த உடனே நிறைவேறு, உடனடியா ஸ்பாட்ல ஜக்காத்து நமக்கு கடமை நீங்கிவிட்டது. ஆனா பொதுநல அமைப்புகள்கிட்ட வசூலிக்கிறவங்கள்ட்ட கொடுத்தா அப்படி உடனடியா நிறைவேறாது, அது அவங்க சரியா கொண்டு போய் கொடுக்கணும். ஜக்காத்து தொகை தானே சரியா கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு அவன் நினைக்கலாம். இல்லை, நம்முடைய நாட்டிலேயே நிறைய அமைப்புகள் ஜக்காத்து பணத்தை சாப்பிடக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. நம்ம தனித்தனியா பெயர் சொல்ல முடியாது. நிறைய பேர் ஜக்காத்தை நாங்கள் வசூலித்து விநியோகிக்கிறோம் என்ற பெயராலே வாங்கிய பல பேர் சரியாக விநியோகிப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இந்த நாட்டில பார்த்து கொண்டிருக்கிற தகவல். ஜக்காத்தல்ல எதிலையா இருந்தாலும் சரி, அதாவது மோசடிக்காரர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். அது ஜகாத்தை வாங்கி கொண்டு சில நேரம் அவங்க வேற ஏதாவது ஒண்ணுக்கு செலவு பண்ணுவாங்க, அந்த காரியம் உங்களுடைய ஜகாத்துக்குள்ள காரியம் அல்ல. உதாரணமா ஏதாவது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஜகாத்து தொகையை அனுப்பிச்சு வைங்கன்னு கேக்குது, நீங்களும் அனுப்பிச்சு வச்சிடுறீங்க, அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்த, பேரணி நடத்த இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த பணத்தை. அது எந்த அடிப்படையில் ஜக்காத்தில் சேரும்? சேரவே சேராது. நிறைய பேர் முஸ்லிம்கள் காபிர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் செலவழிக்கிறார்கள். ஜக்காத்து தொகை காபிர்களிடையே செலவழிக்க முடியாது, செலவழிக்க கூடாது. அதை பற்றியும் கடந்த தஃப்சீரிலே சொன்னோம். மார்க்க அடிப்படையில் இபாதத்தில் கூட விளையாடுவாங்களா அப்படின்னா, இபாதத்தில் கூட பொருளாதாரத்தில் விளையாடுறது தான் இன்னைக்குள்ள ட்ரெண்டாக இருக்கு. நிறைய இன்னைக்கு அப்படிதான் விளையாடுறாங்க. ஹஜ்ஜில் போகக்கூடிய ஹாஜிகள்கிட்ட போய் வந்து குர்பானி கொடுக்கறது உங்களுக்கெல்லாம் சிரமம், நீங்கள் எங்கே போய் மக்காவில் ஆடு வாங்குவீங்க, நீங்கள் எங்கே போய் அறுப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் இங்கே மக்காவிலேயே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஆடு வாங்க தெரியும், குர்பானி கொடுக்க தெரியும், நீங்கள் அந்த பணத்தை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள்கிட்ட ஒவ்வொரு ஹாஜிகிட்டையும் நம்ம நாட்டு மதிப்புப்படி சுமார் 5000 ரூபா 6000 ரூபா ஒரு ஆட்டுக்கு கண்ணை மூடிட்டு எந்த பார்கனிங் இல்லாம அப்படியே தூக்கி கொடுத்துடுறாங்க நம்முடைய ஹாஜிகள். ஒரு ஒரு ஆடுக்கு 6000 ரூபா 7000 ரூபா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தப்சீர்ல கூட சொல்லியிருக்கோம்,
கிட்டத்தட்ட 200 ஹாஜிகிட்ட பணம் வாங்கிட்டு 7 ஆடு அறுத்துருக்கிறாங்க. 200 ஹாஜிகளிடம் பணம், சுமார் ஒவ்வொரு ஹாஜிகிட்டையும் 5000 ரூபா 6000 ரூபா பூரா வாங்கி முடிச்சுட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் விவரமா இருந்தவர், இல்ல நான் குர்பானி கொடுக்குற இடத்துக்கு பக்கத்துல நிக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் துவா போதுனதுக்கு அப்புறம் அனுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவரு ஏதோ ஒரு மனசுக்குள்ள முடிவுக்கு வந்து பின்னாடியே போயிருக்கிறார். சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டாரு. போன பிறகு அங்குள்ள தோட்டக்காரன், இவருக்கு தான் நாங்க சொல்லியிருக்கோம், இவர் தான் எங்களுக்கு 200 ஆடு தர்றவரு, அவரு கொடுக்க கொடுக்க அறுத்துட்டே இருப்போம், நீங்க ஒரு ஆடு வாங்கி முதல்ல அறுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரு ஏற்கனவே முதல்ல அரபு நாட்டில் இருந்தவரோ என்னமோ கொஞ்சம் அரபி தெரிஞ்சிருக்கு, அவர் அந்த தோட்டக்காரன்ட்ட என் ஆட்டை கொடு நான் அறுக்கிறேன்னு கேட்டிருக்காரு. ஒரு ஆட்டை கொடுத்தாச்சு. இன்னும் 200 ஆடு இருக்கு, எத்தனை மணி நேரத்தில் இவங்க அறுத்து முடிப்பாங்கன்னெல்லாம் இவர் அவர்கிட்ட விசாரிச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறதே 7 ஆடு மட்டும்தான், இவங்க வருஷம் வருஷம் இப்படி தான் பண்ணுறாங்க, பல 100 ஆட்சிகள்கிட்ட பணம் வாங்குறாங்க, இங்கே வந்து ஒரு 10 ஆடு அறுப்பாங்க அவ்வளோதான், கொடுக்குறவங்களுக்கு புத்தி வேணுமில்லன்னு சொல்லி அந்த அரபி சொல்லி அனுப்பிச்சிட்டார் அந்த தோட்டத்துக்காரர். இது வந்து சர்வசாதாரணமாக நடக்கிறது, சர்வசாதாரணமாக இபாதத்துங்கிற பேர்ல காசு கேட்கிற போது மக்கள் நிறைவாக கொடுத்து விடுவார்கள், அதுல குறைக்க மாட்டாங்க, ரேட்டு பேச மாட்டாங்க, இப்படிதான் நிறைய பேர். நீங்க வந்து மார்க்க காரியங்கள்ல கூட ஏமாத்துறாங்களான்னா அதுல ஏமாத்துபவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். இப்ப நாம மாசத்துக்கு ஒவ்வொரு மாசத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறோம், யாராவது வந்து உம்ராவுக்கு போறேன்னு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்து ஏர்போர்ட்ல நிக்குது, நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போறேன்னு பணத்தை கட்டிட்டு ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு இது வரல அது வரல, விசா வரல, பாஸ்போர்ட் வரல, எங்களுக்கு ஒஃபால இருந்து சீல் ஆகி வரல, நாங்க வந்து ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம், நாங்க எப்படி திரும்பி போவோம். ஒவ்வொரு வருஷமும் இது சம்பந்தமான நிகழ்ச்சி அப்பப்போ என்ன அப்படின்னா மார்க்கத்தின் பெயராலும் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் ஜகாத்து தொகை என்பதை நீங்க எங்க அக்கௌண்டுக்கு அனுப்பிச்சு வைங்க நாங்க கரெக்டா கொடுத்துறோம்னு சொல்ற எத்தனை சதவீதம் பேர் சரியாக கொண்டு போய் கொடுக்கிறார்கள் தெரியாது. மார்க்க சட்டம் இது. இஸ்லாமிய அரசாட்சி நடைபெறாத நாடுகளில் ஏதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடம் நீங்கள் காசு கொடுத்தால் தகுதியானவர்கள் கைக்கு போனதற்கு பிறகுதான் ஜகாத்து கூடுமே தவிர அதற்கு முன்னால் நீங்க இந்த அமைப்பிட்ட கொடுத்த உடனே உங்கள் ஜகாத்து நிறைவேறாது. அது மிக சரியான முறையில பராமரிக்க வேண்டும். அதனால தான் வந்து உலகத்துல எந்த பைத்துல் மால்களாக இருந்தாலும் எந்த தனி அமைப்பாக இருந்தாலும் அக்கௌண்ட்டே தனித்தனியா மெயின்டைன் பண்ணணும். ரெண்டு அக்கௌண்ட் வேணும். ஜகாத் ஒரு அக்கௌண்ட்ல இருக்கணும், அந்த அக்கௌண்ட்ல வேற எந்த காசும் உள்ள வரக்கூடாது. வேற ஒரு பொது அக்கௌண்ட் இருக்கணும், அதுலதான் வந்து சதகா தான தர்மம் யாராவது அன்பளிப்பு கொடுக்கறது அது இது எதை வேணாலும் அதுல போட்டுக்கலாம், அதுல யாருக்கு வேணாலும் செலவழிக்கலாம், முஸ்லிம்கள் காபர்கள் அவங்க இவங்க ஏதாவது பாரபட்சமே இல்லாமல் செலவழிக்கலாம். இது ஜகாத்து தொகை சரியா தனியா ஒரு ஃபண்ட் இருக்கணும், அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் செலவழிக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களை தவிர வேறு யாருக்கும் செலவழிக்க கூடாது. இப்படி நிறைய கொடுக்கப்படுகிற ஜகாத்து சரியாக போய் சேருவதில்லை என்று பார்க்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவர்களுடைய ஜகாத்தை யார்கிட்டையாவது கொண்டு போய் கொடுக்கறதுனால தவறான விநியோகம் நிறைய நடக்கிறது, தவறான விநியோகம் நடக்கிறது. கோடிக்கணக்கான அளவுக்குள்ள ஜகாத்துகள் எல்லாம் சமீபத்தில் ஊர் பேரெல்லாம் வேண்டாம், தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஊர், அந்த ஊரில் நிறைய செல்வந்தர்கள், ஒரு 100 செல்வந்தர்கள் ஒன்று கூடி அவங்க ஒன்று வைக்கிறாங்க, 100 பேர் கூடி என்ன வைக்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலி உடைய ஜகாத்துகள் மாத்திரம் தொகுத்து எடுக்கப்பட்டு ஃபேமிலியுடைய ஜகாத்துகளை மாத்திரை எடுத்து அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு நலிவுற்றவர்களுக்கு திரும்ப கொடுக்குதல் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அவங்களாம் ஆரம்பிச்சு. ஒரு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லலை, அவர்களுடைய ஊர்ல உள்ள ஏழைகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழி. 100 பணக்காரர்கள் சேர்ந்தார்கள், 100 பேரும் தங்களுடைய ஜகாத்து தொகையை அதுல போட்டார்கள். ரொம்ப குரோறு கணக்கில் கோடி கணக்கில் ஜகாத் அதுல வசூலானது. அந்த தொகையை வைத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். இடையில என்ன நடக்குது அப்படின்னா அந்த விநியோகிப்பவர்களிடம் திடீர்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நிறைய கொமருகாரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொமருகாரியங்கள்னா அவங்கெல்லாம் ஏற்கனவே பல லட்சத்துல கல்யாணம் பண்றாங்க, அவங்களுக்கு அன்பளிப்பு மாதிரி 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க.
பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள், வேற என்னென்னமோ நிதிகளுக்கெல்லாம், பொதுநல நிதிகளுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, அந்த ஊரில் ஒரு தோரண வாயில், அந்த நுழைவு வாயில் சொல்றமே ஆர்ச்சு, அந்த ஆர்ச்சு கட்டுறதுக்கு பணம் கேட்டதுக்கு சகா தொகையிலிருந்து 10 லட்சம் ரூபா யாரு இந்த ஃபேமிலியுடைய இதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அந்த 100 பேரில் உள்ள ஒரு ஆளும் வந்து இந்த கணக்கை எடுத்து பார்த்து, இது எப்படி தோரணம் கட்டுறதுக்கெல்லாம் கொடுத்தா இது எப்படி நிறைவேறும், நம்முடைய சகாத்து போயே சேராதே, இது பொதுவாகவே கட்டிடங்கள்ல சகாத்து கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. பள்ளிவாசல் கட்டிடமானாலும் சரி, எந்த மதரசா கட்டிடமானாலும் சரி, கட்டிடம் கட்டுறதுக்கு சகாத்து கொடுக்க முடியாது. நீ வந்து ஊருக்கு தோரணம் கட்டுறதுக்கு இந்த சகாத்தை கொடுத்துருக்கியப்பான்னு சொல்லி, அப்ப அந்த வைத்தல் மால் சம்பந்தமாக அவர்களாக உருவாக்கி கொள்ளுகிற நிறைய இது கூட சேஃப்டியா மற்றவங்கள்ட்ட கொடுக்க வேணாம், நாமளே செய்யலாம்னு நினைக்கிறது கூட தவறாக பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய தொகை, ஜகாத்தினுடைய தொகை நாம் யார்கிட்ட கொடுத்தாலும் அது வந்து இந்த மாதிரி தவறான பணிகளில் போய் செலவிடப்பட்டால் நமக்கு அது கூடாம போய்விடும். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம கையை விட்டு போயிருச்சு இல்லன்னு, கையை விட்டு சரியான இடத்துக்கு போனதுதான் ஜகாத்து கூடும். கையை விட்டு போறது யார் யாருக்கோ கொடுத்தா. அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, மடையர்கள்ட்ட எல்லாம் பொருளை கொடுக்க வேண்டாம். மடையர்கள்லாம் இங்க புத்தி பேதலித்தவர்கள் அப்படின்னு மாத்திரம் இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்தாத யார் கையிலையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபையில ஏதோ சில இடங்கள்ல மாத்திரம் தனியா அக்கௌண்ட் வச்சு பராமரிக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களிருந்து ஒரு குழு போடுறாங்க, அந்த குழு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உண்மையாகவே ஜகாத்து வாங்குற அளவுக்குள்ள ஏழைகளை வந்து போய் கணக்கெடுத்து ஐடென்டிஃபை பண்ணி, உண்மையாலுமே இந்த குடும்பம் ஜகாத்து வாங்குறதுக்கு தகுதி தான் எடுத்து, அவங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லி, இப்படியெல்லாம் சில ஏற்பாடுகள் நடந்து தகுதியானவர்களுக்கு போய் சேர்ந்தால் அல்ஹம்துலில்லா. பொதுவாக இன்னைக்கெல்லாம் வந்து அதிகமாக கூட்டு ஜகாத் அப்படிங்கிறது மிக அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. தனித்தனியாக கொடுக்கறதை விட கூட்டு ஜகாத்தாக கொடுத்தா ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேருதல்ல, அதை சமுதாய காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட்டு ஜகாத்து முறை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்படுது. ஆனால் ஒன்றே ஒன்று, கூட்டு ஜகாத்து முறை ரொம்ப நல்லது, ஆனால் முறைகேடு இல்லாத இடத்துல மட்டும்தான் நல்லது. முறைகேடு இருக்கிற இடத்துல கூட்டு ஜகாத் என்பது ஒரு பெரிய தொகை உள்ளே வருகிற போது அது பல்வேறு விதமான கரப்ஷன்களுக்கு வழிவகுக்கிறது, பலவிதமான வகையில் ஊழல்கள் நடந்து விடுவதற்கு வழிவகுக்கிறது. அதனால மார்க்கம் இந்த ஆயத்தில் 8 பிரிவை சொல்லி இவர்களுக்குத்தான் தர வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறது. இப்ப இந்த ஜகாத்தினுடைய ஆயத்து கடந்த 4 வாரமாக நடந்த தப்சீரில் சொல்லப்பட்டதெல்லாமே நாம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தோம்னா எங்கிருந்து இது ஆரம்பிச்சோம் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா பங்கு வச்சு கொடுக்கல அப்படின்னு சில முனாபிக்குகள் விஷம பிரச்சாரம் செஞ்சான். அதுக்கு பதில தான் இந்த ஆயத்து வந்தது. அவங்க சரியா தான் கொடுக்குறாங்க, அல்லாஹ் இப்படி இந்தந்த பிரிவுகள்லாம் கொடுக்க சொல்லியிருந்தான், அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்க, நீ இந்த 8 பேருடைய இந்த லிஸ்ட்ல இருந்தினா உனக்கும் கிடைக்கும், நீ உனக்கு கிடைக்கலங்கிறதுனால இப்படி விமர்சனம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நயவஞ்சகர்கள் தான் இந்த பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார்கள். நாம் தொடர்ந்து அவர்களை பற்றித்தான் பார்த்து வருகிறோம். ஏறத்தாழ ஒரு 2-3 மாசமாகவே தப்சீரு, அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளும் அதுக்கு பின்னாடி உள்ள பதில்களும், போருக்கு நாயகம் அழைப்பார்கள் அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், போருக்கு போகாமல் உள்ளே இருந்தவர்கள் என்னென்ன விஷமத்தனம் செய்தார்கள், போயிட்டு வந்த பிறகு பொருளை பிரிச்சு கொடுக்கிறப்போ தங்களுக்கு கிடைக்கலன்னு உடனே எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, இப்படியே வரிசையா முனாஃபிக்குகளின் செயல்பாடு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஜகாத்தினுடைய விஷயத்தை தொடர்ந்து மீண்டும் அவர்கள் செய்த வேலைகளும் அதற்கான பதில்களும், முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சேட்டைகளை செய்தார்கள் என்பதை பற்றிய விஷயம்தான் தொடர்ந்து வருகிறது. 61, 62, 63, 64 இந்த 4 வசனங்களிலேயும் அவர்களை பற்றிய இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய வார்த்தையில பார்க்கலாம். அந்த முனாஃபிக்குகளில் சில பேர் இருக்கிறார்கள், நாயகத்தை அவர்கள் தொந்தரவு கொடுக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை
காது என்று சொல்லுகிறார்கள். காது காது என்று சொல்லுகிறார்கள். குல் நபியே சொல்லுங்கள், இந்த காது உங்களுக்கு நன்மையான காது தான். அந்த நபி அல்லாஹுவை நம்புகிறார், வயுமினுலில் முஃமினீன் முஃமின்களை நம்புகிறார், ரஹ்மத்துல்லதீன ஆமனு மின்கும் உங்களிலே இருக்கிற ஈமான் கொண்டவர்களுக்கு அவர் ரஹ்மத்தாக இருக்கிறார். யார் ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை தருகிறார்களோ லஹும் அஜாபுன் அலீம் அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை உண்டு. யஹலிஃபூன பில்லாஹி லகும் லியுர்தூகும் மோமின்களே உங்களிடத்திலே வந்து உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த முனாஃபிக்குகள் பொய் சத்தியம் செய்கிறார்கள். வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு இன் கானு முஃமினீன். ஆனா இவங்க திருப்திப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரசூல் தான் ரொம்ப தகுதி. இவர்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்த வேண்டும். அலம் யஅலமு அவர்கள் அறியவில்லையா, அன்னஹு மன் யுஹாதிதில்லாஹ வ ரசூலஹு யார் அல்லாஹ் ரசூலோடு மோதுகிறானோ ஃபஅன்னலஹு நார ஜஹன்னம காலிதன் ஃபீஹா அவனுக்கு நிரந்தரமான நரகம் உண்டு. ஜாலிகல் ஹஸ்யுல் அதீம் அதுதான் மிகப்பெரிய கேவலம். இது 63வது வசனம். இப்ப இந்த மூணு வசனம் தான் பார்க்க போறோம். முதல் வசனம் ரசூலுல்லாஹி முனாஃபிக்குகள் கிண்டல் பண்ணாங்க. முனாஃபிக்குகளுடைய பல்வேறு சேட்டைகள் அவர்கள் செய்த அசிங்கங்கள் வரிசையா வருது. அதுல இதுவரையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கிண்டல் செய்கிறார்கள். அவர்களை தூற்றும் விதமாகவும் படிக்கும் விதமாகவும் காது என்று சொல்லுகிறார்கள். அரபியில காதுக்கு உதுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கே பேர் வச்சிருவாங்க அவர் காதுன்னு. அதாவது யாரு போய் என்ன சொன்னாலும் ஒருத்தர் நம்பினார்னா அவருக்கு காதுன்னு பேர். அவர் ஒண்ணு இல்லப்பா காது, அவர்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், நம்பிக்கை வர அப்படின்னு சொல்றது. நாயகத்திடத்துல வந்து பேசுபவர்கள் என்ன பேசினாலும் பேசுறது அப்படியே வாங்கிக்கிறதுனால அவர் ஒரு காதுப்பா, நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு என்று அவர்கள் கிண்டல் செய்தார்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்பவர்களுக்கு இப்போ யாராவது வந்து துருவி துருவி போய் எதிர்நாட்டு இதையெல்லாம் இது பண்றாங்கன்னா ஒற்றர் அப்படின்னு பேர் சொல்றோம்ல, அவர் ஒற்றரா இருந்து செயல்பட்டார். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. யாரு வந்து சொன்னாலும் அப்படியா சரி அல்ஹம்துலில்லா பார்க்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஆரோக்கியமான பதில்களை சொல்றதுனால யாரு வந்தாலும் நீ சொல்றது தப்பு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சபையில பகிரங்கமா சொல்லாததுனால ரசூலுல்லாஹ்வுக்கு இவனுக்கு வச்ச பேரு, முனாஃபிக்குகள் வச்ச பேரு காது அப்படிங்கிறது பேரு. இந்த ஆயத்து இறங்கிய பின்புலத்தில் தப்சீர்களில் சில செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு முனாஃபிக்குகள்ல இருந்து ஒரு குழு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுறது எல்லாமே தாறுமாறான தப்பு தப்பான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்ப அதுலயே ஒருத்தர் சொன்னான், இந்த மாதிரி பேசாதீங்கப்பா, நாம பேசுறது அவருக்கு தெரிஞ்சிட போகுது, நாம பேசுறது ரசூலுல்லாஹ்வுக்கு முஹம்மதுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு அவங்களே ஒருத்தன் சொல்றான். அதுக்கு அங்க உள்ள இன்னொருத்தன் பதில் சொல்றான், ஜலாசிபுன் சுவைதுன்னு பேர், பெரிய முனாஃபிக்குவன். அவன் சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு முன்னாடி போய் உட்காந்து நாம அப்படி பேசலன்னு சொன்னோம்னா அதையும் நம்பிக்கை வரும். அவர் யாரு என்ன சொன்னாலும் நம்புறவர், அவர் ஒரு காது தான் அவரு, அதனால என்ன வேணாலும் பேசலாம் அவரை பத்தி. தவறா என்ன இப்படி பேசினியாமே நம்மளை யாராவது விசாரிச்சா நாங்கெல்லாம் அப்படி பேசலன்னு சொல்லலாம். முஹம்மதுன் சாமியா, முஹம்மது என்பவர் எதை சொன்னாலும் கேட்கிற காது, அதனால என்ன வேணாலும் பேசுங்கன்னு சொன்னார். அப்பதான் இந்த ஆயத்து இறங்குது. என்ன ஆயத்து இறங்குது? முனாஃபிக்குகளில் சில பேர் இருக்கிறார்கள், நாயகத்திற்கு நோவினை செய்கிறார்கள், அவரை காது என்று சொல்லுகிறார்கள். நபியை சொல்லுங்கள், இந்த காது உங்களுக்கு நல்லதுதான், இந்த காது உங்களுக்கு நல்லதுதான். அவர் முஸ்லிம்களை நம்புகிறார், அல்லாஹ்வை நம்புகிறார், முஸ்லிம்களுக்கு அருளாக இருக்கிறார், எனவே அவர் காதாக இருப்பதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்கிய பின்னணி இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நாங்க அப்படி பேசலன்னு அவர்கிட்டயும் சொல்லலாம், அவர் நம்பிக்கை வாருன்னு. ஹசன் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். என்னன்னா இப்படியே பேசினாங்களாம்,
மஹாதர் ரஜுல் இல்ல உதுன், இவர் வெறும் காதுப்பா வேற ஒண்ணும் இல்ல. எவன் நினைச்சாலும் தன் எண்ணத்திற்கு அவரை கொண்டு போக முடியும். இப்ப யாராவது போய் உட்கார்ந்து ஒரு விஷயத்த பேசினா அவங்க பக்கம் சாஞ்சிருவார், இன்னொருத்தர் வந்து யாராவது ஒரு விஷயத்த பேசினா அவங்க பக்கம் சாஞ்சிருவார். ரசூல்லா பொறுத்தவரையும் காதுதான், அதனால எப்படி வேணாலும் திருப்பிக்கலான்றாங்க. இது ரெண்டாவது கருத்து. மூணாவது, ரவல் அசம் என்பவர்கள் திருக்குறான் விரிவுரையாளர், அவங்க சொல்றாங்க முனாஃபிக்குகள் ஒரு குழு பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஆளு சொன்னானா, முஹம்மது வந்து அல்லாஹ் விஷயமாக, குர்ஆன்ல வருதுன்னு விஷயமாக, வஹி வருதுங்கிற விஷயமாக, முஹம்மது சொல்ற எல்லாமே உண்மையா இருந்தா நாம கழுதை விட மோசமானவங்க. முஹம்மது சொல்றது எல்லாமே உண்மையாக இருந்தால் நாம் கழுதையை விட மோசமானவர்கள். இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே அவருடைய மனைவியின் மகன், இவருக்கு பிறக்கல, உன்னால் கணவருக்கு பிறந்தது, அவருடைய மனைவியின் மகன் பக்கத்துல நின்று அவர் சொன்னாரு, எனக்கு தெரியும் முகம்மது சொல்றதெல்லாம் உண்மைதான், நீ சொல்ற வார்த்தைப்படி நீ கழுதையை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்தாலே ஒத்துட்டார்ல, முகம்மது உண்மையா இருந்தா நாம கழுதையை விட மோசம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்து அவங்க சொந்தத்துல இருந்து அவங்க மனைவியினுடைய மகனே சொல்றாரு என்னன்னு, அவரு உண்மையாளர் தான், நீ வந்து அந்த அடிப்படையில கழுதையை விட மோசம்தான். இப்படி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது வரைக்கும் போகுது. இந்த மாதிரி பேசியிருக்காங்க, ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கான், அந்த சபையிலேயே இப்படி சொல்லியிருக்காங்கன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து காதுன்னு சொன்னாங்கன்னு போய் சொல்லிட்டாங்க. அப்போ உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்தை கொண்டு இறங்குகிறார்கள். சூரா தௌபாவுடைய 61வது வசனம், நாயகத்தை காது என்று சொல்லுகிறார்கள், அது உண்மையாகவே அவர்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எதை கேட்டாலும் அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிற பாணியை பற்றி இந்த ஆயத்து இறங்கு. ஏன்னா பரவாயில்ல, எல்லாம் முனாஃபிக்குகள் பேசலாம், அவங்களுக்குள்ள இப்படி ஒரு வாசு கருத்து இருக்கு, இன்னமா முஹம்மதுன் உதுன், முஹம்மது என்பவர் காது, நீ அவரை சந்திச்சீனா தப்புன்னு ஒரு சத்தியத்தை போட்டேன்னா விசத்திய கண்ணுக்க உடனே நீ உண்மை நம்பிடுவார், சத்தியம் பண்ணிட்டா போது நம்பிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆயத்து இறங்குச்சு. அங்க ஒருத்தர் இந்த விஷயத்த வந்து மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தவர், அவர் கிட்டத்தட்ட வேற அகீதாவில கொள்கையில தான் இருந்திருக்காரு, ரசூலுல்லாஹ் உண்மையா நினைக்கல, ஆனா இந்த ஆயத்து அந்த சபையில முனாஃபிக்குகள் பேசுறது நாயகம் இங்க ஓதுறாங்க, என்னை காது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இங்க போட்டு உடைக்கிறாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு, நான் இதுவரைக்கும் முஸ்லீம் இல்லைங்கிறது தான் உண்மை, நடிச்சிட்டு இருந்தேன், நான் இன்னைக்கு நான் உண்மையாலுமே முஸ்லீம் ஆகிறேன், காரணம் நாங்க எங்கள் சபைகளில பேசிக் கொள்வதை நீங்கள் வகையில வாங்கி சொல்கிறீர்கள், நாங்க உங்களுக்கு காதுன்னு பேர் வச்சிருக்கிறதும், நாங்க உங்களை பத்தி பேசுற செய்தியும், நீங்க இன்னைக்கு ஆயத்தாக ஓதுறீங்க, நான் இதுவரைக்கும் நம்பல, ஆனால் இப்போது நான் உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் எல்லாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒத்துக்கொள்வார். இங்க என்னன்னா, நாயகத்தை கிண்டல் செய்து அதன் மூலமாக நோவினை கொடுப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போட்டு உடைக்கிறாங்களா இல்லையா, இது ஒரு முஜிசா, இது ஒரு அற்புதம், இது ஒரு முஜிசா. ஏன்னு கேட்டா, தங்களுக்கு முதுகுக்கு பின்னாலே பேசப்படுகிற வார்த்தைகளையும் வகையில வந்ததை வாங்கி சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி யாரு எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் காதுன்னு பேர் வச்சாங்க. இதன் மூலமாக ரசூலுக்கு நோவினை கொடுக்கறது. யாரையாவது மோசமான பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா அவர்கள் மனசுக்கு நோவினையாகும் இல்லையா, அதனாலதான் இந்த சரியத்தை பொறுத்தவரையும் பட்ட பெயர்கள் வைக்கலாமா வைக்கலாம். எப்படின்னா, குடும்பத்தை அறியறதுக்காக, கோத்திரம் வகைரா இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பட்ட பெயர் இருக்கும், ஆனக்காரு, பூனைக்காரு, மண்டிக்காரு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்களா இல்லையா. இப்ப இந்த மாதிரி சில வீடுகள் அந்த வீடு இந்த வீடு மோதி வீடு இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அறியப்படுவதற்காக வேண்டி குடும்ப பெயர்களை வைத்து பட்ட பெயர் வைக்கலாமே தவிர, யார் காதல கேட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமோ அந்த மாதிரி உள்ள பட்ட பெயர்கள் வைக்கக்கூடாது, யாருக்கும் வைக்கக்கூடாது. சூரத்துல குஜராத்ல இது சம்பந்தமா தனியா வசனமே இறங்கிருக்கு,
நீங்கள் பட்டு பெயர்களை கொண்டு அவங்களை குத்தி காட்டாதீங்க. அவங்க குட்டையா இருக்கிறாரு, அவரை குடிச்சு குட்டைன்னு கூப்பிடுறது வேற, ஏதாவது ஒல்லியா இருக்காரு மெலிந்தவர்னு சொல்றது வேற, அல்லது வேற ஏதாவது கொஞ்சம் இகழ்வான வார்த்தைகளை வச்சு அது சொல்றது வேற. இப்படி யார் காதிலே கேட்டால் மனசு கஷ்டப்படுவார்களோ அந்த மாதிரி உள்ளவங்க உள்ள பேர்களை வைக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, சில பெரிய மனிதர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அறவே பட்டு பெயர்களை, நல்ல பெயர்களை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப பெற்றோர் இருக்கிறார், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய ஆசிரியர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க பெற்றோர் ஆசிரியர் இவங்க எல்லாம் வந்து நமக்கு குருமார்கள். இவர்கள் விஷயத்துல தவறா கூட சின்னதை அதாவது வார்த்தைகளை பயன்படுத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே அவர் அந்த பேரை சொல்லி கூப்பிடுறது, சமயங்கள்ல அவர் இல்லாதப்ப அந்த பேரை பயன்படுத்தி சாடையா பேசிக்கிறது, அவர் இருக்கிறப்ப கூட அவர் தெரியாம பயன்படுத்திக்கிறது, ஆசிரியர்களுக்கு பட்ட பேர் வைக்கிறது, இப்படியெல்லாம் வந்து உள்ளது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம்னு குர்ஆன் கண்டிக்குது. சூரா குஜராத்ங்கிற சூரா குர்ஆன்ல சமூக ஒழுக்கங்களை பேசுகிற சூரா, சமூக ஒழுக்கங்கள் அங்கதான் வருது, நிறைய சமூக ஒழுக்கங்கள் வருது. அதுல இது ஒண்ணு, வல தனாபசு பில் அல்காப் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்திருப்பீங்க, ஈமான் கொண்டதுக்கு பிறகு இந்த மாதிரி பட்ட பெயர் வச்சு கூப்பிடுற பாவ செயல் ரொம்ப மோசம், பிஸல் இஸ்முல் ஃபுசூக்கு பஅதல் ஈமான் அப்படின்னு குர்ஆன்ல வருது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த மாதிரி வைக்கப்பட்ட பட்ட பெயர்கள் நிறைய. இப்ப இந்த கிண்டலா இப்ப கூப்பிட்டான், என்னன்னு காதுன்னு கூப்பிடுறான். காதுங்கிறது நல்லதுதானே, கண்ணு மூக்கு காது இந்த மாதிரி ஒரு உறுப்பு தானே இல்லை. இதை யாரு பட்ட பேரா வச்சு கூப்பிடுறானோ அவனுடைய நோக்கம் இது வெறுமனே அட்ரஸ் அறியறதுக்குள்ள சொல்ல அல்ல, இது வெறுமனே என்ன வகையடா என்ன கோத்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சொல்ல அல்ல, இது வந்து முழுக்க முழுக்க அவர்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படுகிற வார்த்தை. இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், நீ காதுன்னு சொல்ற, குல் உதுனு கயிரில் லக்கும், இது உங்களுக்கு நல்ல காது தெரிஞ்சுக்கும். ஏன் நல்ல காது தெரியுமா, நீ வந்து உட்கார்றப்போலாம் நீ சொல்றத வெளி தோற்றத்துல நம்பிட்டு ஓகேன்னு சொல்றாங்களா இல்லையா, இது உனக்கு நல்லது. துருவ ஆரம்பிச்சா நீ மாட்டிக்குவ, சொல்ல போனா உனக்கு அவர் காதாக இருப்பதுதான் நல்லது. நீ காது காதுன்னு சொல்ற எதை சொன்னாலும் நம்பிக்கிறாருன்னு அதுதான் உனக்கு நல்லது. அவருக்கு எது நன்மை தீமைங்கிறத நாம அறிவிச்சு கொடுத்துருவோம். உங்கிட்ட உன்னுடைய அந்தரங்கத்தை கிளறாமல் நீ சொல்லுவதை சரி என்று கேட்டுக்கொள்ளக்கூடியவரை நீ காதுங்கிறைய, அந்த காது ஒரு வகையில உனக்கு நல்லது. எதையாவது பேச ஆரம்பிச்சா நிறைய பேர் காதுகள்ல தான் இருக்கிறாங்க, அதனாலதான் உலகம் கரெக்டா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் காதுகள் தான், எங்க பாட்டி செத்துருச்சுன்னு லீவ் வாங்கிட்டு பையன் போயிடுவான், மறுநாள் வந்து அவன் கிளாஸ்ல பாட்டி செத்துருச்சு அதனால நான் லீவுன்னு தான் சொல்லுவான். ஆசிரியருக்கு தெரியும் அவன் எங்கேயோ போயிருக்கான், என்னமோ பண்ணிருக்கான், லீவ் போட்டிருக்கான், தேவையில்லாத லீவ் தான் தெரியும், பாட்டி செத்துருச்சா அவ்வளவுதான் அடக்கிட்டீங்களா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாரு. இவரு காதுதான், இவரு நோண்டினாருன்னு வைங்களேன், எங்க இருந்தது உங்க பாட்டி, பாட்டிக்கு எத்தனை வயசு, எந்த சுடுகாட்டுல அடக்கம் பண்ண, நேற்று எந்த டைம்ல என்ன பண்ணீங்க இப்படி எல்லாம். ஏன்னா நிறைய பேர் கல்லூரிகள்ல லீவ் எடுக்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே மௌத்தா போன நன்னிமாவை பல தடவை மௌத்தாக்கி, அந்த மாதிரி மௌத்தா அஞ்சு தடவை ஆறு தடவை நன்னிமா மௌத்தாகுது, நன்னி மௌத்தாகுது, அப்பா போறாரு அம்மா போறாரு என்னன்னா எல்லாம் அவங்களுடைய காரியத்தை லீவ் எடுக்கிறதுக்கோ பர்மிஷன் போடுறதுக்கோ ஏற்கனவே நடந்த போனவங்களை தான் இது பண்றோம். இப்ப இந்த நேரத்தில் எல்லாம் அந்த ஆசிரியர்கள் காதுகளாக நிற்கிறார்கள். பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து எங்கேயாவது சுத்திட்டு வருவான், எங்க போன ஸ்பெஷல் கிளாஸ் வந்து உட்காந்துருவான் வீட்டுல, ஸ்பெஷல் கிளாஸ் இல்லைங்கிறது தப்புனாருக்கு தெரியும், அவன் டியூஷன் போகலைங்கிறது தெரியும், சரி என்னமோ விளையாடிட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாரு. நிறைய பெற்றோர்கள் காதுகளாக இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் காதுகளாக இருக்கிறார்கள், அதனாலதான் அவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். எல்லாருமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருவ ஆரம்பிச்சா நீ வந்து இப்படி வந்து பொய் சத்தியம் பண்றிய எங்க சொல்லு பார்க்கலாம்னு விசாரிக்க ஆரம்பிச்சா சபையில இருக்கிற எல்லாருக்கும் முன்னாலே கேவலப்படுத்தப்படுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு குணம் இல்லை, எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒருத்தனை வந்து கேவலப்படுத்தி அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்க வச்சு அப்படி ஒரு மோசமான குணம் இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு
இந்த ஆளுகளுக்கெல்லாம் நன்மை செய்தவரையே அவன் காபி என்று சொல்லுகிறார். அல்லாஹ் பதில் சொல்றான், இது நல்ல காதுபா உனக்கு, அவருக்கு நல்லது இல்லை, உனக்கு நல்லது முதல்ல. யுஃமினு பில்லா, அவர் அல்லாஹ்வை நம்புகிறார். வயுஃமினுல் முஃமினீன், பேசக்கூடிய முஸ்லிம்கள் சரியா பேசுறாங்கன்னு நம்புறார். ஒரு ரஹமத்துல்லதீன் ஆமனு மின்கும், முஸ்லிம்களுக்கு அவர்கள் அருக்குடையாக இருக்கிறார்கள். அதனால அவங்களை எல்லாம் அவர் நம்புறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா உங்கள் அந்தரங்கங்களை அவர் துருவி ஆராய்வது கிடையாது, உங்களுடைய மறைவுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று ஆராய்வது கிடையாது. அப்படி ஆராயாம இருக்கிற எல்லாருமே அவர்கள் வந்து ஒரு வகையில நல்ல காதுகள், நீங்க இதை வந்து குறை சொல்றீங்கன்னு சொல்லி முனாஃபிக்குகளை சொல்றான். இதன் மூலமா நீங்க என்ன செய்றீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நோவினை கொடுக்கறீங்க. அந்த ஆயத்தை எப்படி அல்லாஹ் முடிக்கிறான், வல்லதீன யுதூன ரசூலல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை தருகிறார்களோ அவர்களை பொறுத்தவரை துன்புறுத்துகிற வேதனை அவர்களுக்கு உண்டு. இந்த முனாஃபிக்குகளுக்கு, ஏன்னா இவன் காதுன்னு சொல்றது அவருக்கிட்ட அடிக்கிறதுக்காக. யார் காதுல நாம வச்சிருக்கிற பட்ட பேர் காதுல உளுந்தா அவர் மனசு கஷ்டப்படுவாரோ அதெல்லாமே வேதனைக்குரிய செயல். அதுலயும் சொந்த தகப்பனாரோ ஆசிரியரோ மதிக்கத்தக்க பெரியவர்களோ இவங்களுக்கே இப்படி கூப்பிடக்கூடாதுங்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கெல்லாம் அதுல தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த முனாஃபிக்குகள் குரூப் கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை அவன் போர் அடிக்கிற போலாம் ரசூல்லாவுக்கு ஒரு பேர் வைப்பான், ஏதாவது பேர் வச்சு கூப்பிட வேண்டியது. அது சம்பந்தமா ஏதாவது கடுமையான வசனம் இறங்கினா பேசாம அமைதியாயிரும். இப்ப இது இங்க இறங்கிருச்சு, காது காதுன்னு சொல்லிட்டே இருந்தா ஆயுத இப்படி முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வின் நோவினைப்படுத்துபவர்களுக்கு பயங்கரமான வேதனை உண்டு, நல்லா டிக்ளேர் பண்ணிட்டான் வேதனை வரப்போகுதுன்னு அர்த்தம், அமைதியா இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஒரு வார்த்தை, ராகினான்னு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ்வை பார்த்து சபையிலேயே வந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சு சொல்றது ராகினா அப்படிங்கிறது. ராகினானா ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் எங்களையும் கொஞ்சம் பாருங்களேன், எங்களையும் கொஞ்சம் கவனிங்களேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சபையில ஒரு தலைவரோ ஒரு சபாநாயகரோ யாராவது உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தர் எந்திரிச்சு தன்னுடைய பேச்சை கவனப்படுத்துறதுக்காக கவன ஈர்ப்பு தீர்மானம், என்னையும் கொஞ்சம் பாருங்களேன், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு அவர் எந்திரிச்சு சொல்றாருல, இதுக்கு அரபியில பயன்படுத்துற வார்த்தை ராயினா. அதுக்கு நேர் மாத்தம் எங்க வீட்டுல ஆடு மேய்க்கிறவன் அர்த்தம், ராயினா மேய்ப்பாளர் அர்த்தம், எங்களுக்கு மேய்க்கிறவர்னு அர்த்தம். ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க இவங்களை எல்லாம் ஏ ராய் இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ராயினா அப்படின்னா எங்களுக்கு மேய்க்கிறவர் அப்படின்னு அர்த்தம், எங்க வேலைக்காரர், எங்களுடைய ஆடு மேய்க்கிறவர் மாடு மேய்க்கிறவர் அர்த்தம். இந்த முனாஃபிக்குகள் பூரா பேசி வச்சு அந்த அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிடுறது சபையில பாக்குறதுக்கு, எங்களையும் கொஞ்சம் பாருங்களேன் பணிவா கேட்கிற மாதிரி, கவன ஈர்ப்புக்கு பயன்படுத்துற மாதிரி காட்டிக்கிறது. அவங்க எந்திரிச்சு ஒருத்தர் ராயினா அப்படிமா ரசூலுல்லாஹ் பார்த்து அவனுக்கு மட்டும் சிரிப்பானுங்க. ஏற்கனவே யார் பேசி வச்சிருக்காரோ, அதாவது ராயினாங்கிற வார்த்தைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நாம வந்து தப்பா பயன்படுத்துவோம், நாம வந்து அவரை வந்து எங்களை பாருங்கன்னு கூப்பிடுறதுக்கு வேணாம், எங்களுக்கு எங்க வீட்டுல ஆடு மேய்க்கிறவரே அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒருத்தர் ராயினா அப்படிமா கொல்லுன்னு அவங்க மட்டும் சிரிப்பானுங்க. முஸ்லிம்கள் எல்லாம் சிரிக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் வெளித்தோற்றத்தில் உள்ள அர்த்தத்தை நினைக்கிறாங்க, ஏதோ அவர் சொல்ல வர்றார் போல் இருக்குது, ரசூலுல்லாஹ் கவனிக்க சொல்றாரு, எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்ன அவர் கேட்கிறாரு அப்படின்னு வெளித்தோற்றத்திலே அப்பாவிகளான முஸ்லிம்கள் விளங்கி கொண்டார்கள். நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ் டைரக்டா அவர் சபையிலேயே உட்கார்ந்து எங்களுக்கு மேய்க்கிறவரேன்னு நாம கூப்பிட்டோம்ல அப்படின்னு அவர்களுக்கு ஒரு கெத்து. நாம நேருக்கு நேர் முதுகுக்கு பின்னாடி பேசல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்பவும் அல்லாஹ் கண்டிச்சு ஆயத்தை இறக்கிட்டான். இவன் சபையில ஒருத்தன் சொல்லி மத்தவன் சிரிக்கிறது மின்னுக்கு தெரியாதா, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நடந்துட்டு இருக்கிறப்ப சபையிலேயே அது முடிஞ்ச உடனே ஆயத்தை இறங்கிடுச்சு, ஜிப்ரீல் வந்துட்டார், லா தகூலு ராயினா, இனிமேல் இந்த ராயினாங்கிற வார்த்தையே சொல்லாத, குர்ஆன்ல இருக்கு, இனிமேல் எங்களை கவனிங்கன்னு சொல்றது உள்ளூர்னா இந்த வார்த்தை தான் பயன்படுத்துவோம். இந்த ராயினா சொல்லக்கூடாது, உள்ளூர்னா எங்களை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கூப்பிடும். நீ எங்களை கவனிங்கன்னு கூப்பிடுறப்ப தானே ரெண்டு அர்த்தம், ஒரு பேட் அர்த்தம் ஒரு நல்ல அர்த்தத்துக்கு போற, எங்களை பாருங்கன்னு கூப்பிடும், கொஞ்சம் கேளுங்கன்னு கூப்பிடு, பாருங்கன்னு கூப்பிடு, கேளுங்கன்னு கூப்பிடு,
எங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க அப்படி கூப்பிடாத அப்படின்னு ஆயுதாயிருச்சு. சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு அர்த்தத்துல கூப்பிடுறவங்களுக்கு அதாவது அழியும். அங்க இதே வார்த்தை இந்த ஆயத்துல வந்திருக்கிற வார்த்தை துன்புறுத்தும் வேதனை அவர்களுக்கு உண்டு. பொதுவா உலகத்துல யாராவது ஒரு முஸ்லிமினுடைய மனச நோகடிச்சாவே அவங்களுக்கு அல்லாட்ட வேதனை உண்டு. ஒரு முஸ்லிமை மானவங்கப்படுத்துறதுக்காக, அவரை கேவலப்படுத்துறதுக்காக, ஒரு ஏதாவது ஒரு சாதாரண பட்ட பேரு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவா மனைவிமார்கள் பல மனைவிமார்கள் இருக்கிறப்போ ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவி கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த அடிப்படையில ஒரு மனைவியை குறித்து ஆயிஷா அம்மா அவங்க குட்டையானவங்கன்னு சொல்லிடுவாங்க. டைரக்டா அப்படி அந்த வார்த்தையுமே சொல்லிடுவாங்க, அந்த குட்டை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க குள்ளமா இருப்பாங்க. நபிசல்ல சொன்னாங்க, அந்த தகூலின களிமத்தன் லவ் முசிஜத் பிஹாதல் பஹரி லஃபஸதத்ஹு. ஆயிஷா நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற சஃபியாவை பத்தி, கடல்ல கொண்டு போய் கலந்த கடல் கெட்டு போயிடும், அப்படி ஒரு மோசமான வார்த்தை வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. யாரு? நபிசல்லா அலி செல்லம் அவர்கள். இந்த பொம்பளைகளுக்குள்ள பொதுவா அந்த பொம்பளைக்கு இந்த பொம்பளை ஒரு பேரு, இது ஒரு பேர், அது ஒரு பேர் வச்சுக்கிறது, சண்டைக்காரியும்பாங்க மூட்டியும்பாங்க, ஏதாவது எதையாவது ஒரு பேர் வச்சுக்கிறது. இது சகஜமா பெண்கள்கிட்ட இருக்கு. அப்போ ஒரு குள்ளமான பொம்பளைய கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே நீ பேசுற வார்த்தையை கும்பி கடல்ல கலந்த கடல் நாரி போயிடும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய. இது சாதாரணமா ஒருத்தர் இன்னொருத்தர் விஷயத்துல இப்படி அவரை அவமானப்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள்ல இவ்வளவு பெரிய விகாரம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, உச்சகட்டமாக உலகத்தில் அல்லாஹுடைய படைப்புகளில் ஆகச்சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை அவங்க காதல கேட்டா நோவினை ஆகிற அளவுக்குள்ள வார்த்தையை முனாஃபிக்குகள் பல இடங்கள்ல பல மாறி பயன்படுத்தினாங்க. நான் சொன்ன ராயினாங்கிறது ஒரு உதாரணம். இப்ப இங்க சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ் காது என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு, ஏன்னா இவங்க வந்து வந்து சத்தியம் பண்றது. இந்த அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான், நபிய மூமின்களை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து சத்தியம் பண்றாங்க, பொய் சத்தியம் நீங்க நம்பிக்கிறீங்க. ஆனா அவங்க திருப்தி மூமின்களை திருப்திப்படுத்துறதுக்காக பொய் சத்தியம் பண்றான், அவன் உண்மையாலுமே திருப்திப்படுத்துறதுன்னா அல்லாஹ் ரசூலு தான் தகுதி. முதல்ல அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த லாஸ்டா 63வது வசனத்துல முடிக்கிறப்போ இப்படி எல்லாம் கூப்பிடுறதுனால, பட்டப்பேர் வைக்கிறதுனால, ரசூலை அவமானப்படுத்துறதுனால அல்லாஹ் ரசூலோடு மோதுகிறவனுக்கு நரகம் உண்டு, அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான், இது அவர்களுக்கு பெரிய கேவலம் அப்படின்னு ஆயத்து முடியுது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவன் எவனோ எல்லா பயிலும் வீணா போயிட்டான். ரசூலுல்லாஹை சபையில வச்சு கிண்டல் பண்ணணும்ன்ற நோக்கத்துல யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ ஹிஸ்டரியில அவங்கள மறுமையில இல்லை துன்யாவே பார்த்துருச்சு எவனை என்னென்ன பண்ணானோ அவனெல்லாம். ஆரம்ப காலத்துல மக்காவுல நபிசல்லா அலி செல்லத்தை வந்து ஏதாவது வார்த்தைகளை சொல்லி கிண்டல் பண்றது, ராயினா அப்படிங்கிறதும் புதுன் காது அப்படிங்கறதெல்லாம் வார்த்தையில. சில பேர் வந்து சைகனைகள்ல கிண்டல் பண்றான், ஊருக்கு 4 பேர் அப்படி இருப்பான், யாராவது நடக்கிற மாதிரி நடந்து காட்டுறது, அவர் பேசுற மாதிரி பேசி காட்டுறது, அவரு நல்ல அடிப்படையில இல்ல கெட்ட அடிப்படையில, அவரு கண்ணு சிமிட்டுற மாதிரி, அவரு கையா ஆட்டுற மாதிரி, அந்த மாதிரி நபிசல்லா அலி செல்லத்தை கிண்டல் பண்ணாங்க. ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அவங்க வரும்போது அவங்க சபையில எல்லாம் மற்றவங்களை பார்த்து கண் அடிச்சவன் ஒருத்தன், கண் அடிச்சவன். 14வது ஜுஸுல நபிய உங்களை பரிகசிப்பவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயுதத்தினுடைய பின்னணியில இந்த தகவல்லாம் உண்டு. அவனுக்கு கண்ணுல வியாதி வந்து கண்ணு கொப்பளமாகி உறைஞ்சு போய் ஆனா அதுலயே மௌத்தானா. முகம்மது வர்ற மாதிரி நான் வர்றேன் பாருன்னு ரசூல்லா மாதிரி ஒருத்தன் நடந்து காட்டினான் சபையில, குல்லுன்னு எல்லாம் கைதட்டி சிரிப்பாங்க. இப்படி கிண்டல் பண்ண ஒருத்தன் அவ கால ஏதோ லேசா குத்துனது, அது கால் வியாதியாக மாறி பெருவியாதியாக மாறி அழுகி போன காலோடு அவன் இறந்து போனான். அதாவது கிண்டல் பண்ணவே மோசமா இறந்து போனான் அல்ல, அவன் எந்த சப்ஜெக்ட்ல கிண்டல் பண்ணானோ அந்த சப்ஜெக்ட்ல அவனுக்கு வியாதி வருது. அவனை அல்லாஹ் பழி வாங்குவதும் அவனை வந்து எடுத்துக்கொள்வதும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதும் அதே மாதிரி தான் கொடுக்கறான். யார் யார் எப்படி செய்து காட்டினார்களோ அது போலவே
நடந்து காட்டியவர்கள், சிரித்து காட்டியவர்கள், பேசிக்கா எல்லாம் அவங்கவுங்களுக்கு அந்தந்த துறை மாதிரியே வந்துச்சு. இப்படி நிறைய பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்தவர்கள் அதே கிண்டலனுடைய பாணியிலேயே இந்த உலகத்தில் அழிந்து போனார்கள். நிறைய ரசூலுல்லாஹி இப்படி பழிச்சவங்க. இந்த ஹதீஸ்லயே வருது, அவங்க வந்து காபால தொழுதாலோ ஓதனாலோ இவனுக்கெல்லாம் ஒரு 10 பேர் குரூப்பா உட்காந்து போனோம். இந்த ஊர்கள் எல்லாம் கிராமங்கள்ல வீதி திண்ணு ஒன்று இருக்கும், இந்த வீதி திண்ணில உட்காந்துக்குவாங்க, பொழுது போகாதுன்னு அர்த்தம். அவன் வீட்டுக்கு போனாலும் சண்டை ஒன்னும் இருக்காது, அவனுக்கு அந்த திண்ணு தான். உட்காந்து போறவங்க வர்றவங்களை பத்தி அலசறது, கிண்டல் பண்றது, ரோட்ல உட்காந்து கிண்டல் பண்றது. அந்த மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்து ரசூலுல்லாஹி சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. ஹதீஸ்ல இப்படி வருது, எமீலு பாலுகும் இலா பாலு, சிரிச்சு 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 ஒருத்தர் இன்னொருத்த மேல சாஞ்சிட்டு சிரிப்பானாம், சிரிப்பு அடக்க முடியாம. அதாவது ஆறு பறிச்சு சிரிக்கிறப்ப ஸ்டடியா உட்காந்து சிரிக்க மாட்டாங்க, ஒண்ணு இந்த பக்கம் சாயிருது அல்லது இந்த பக்கம் சாயிருது, அவர்களுக்குள்ளேயே சாய்ந்து சாய்ந்து சிரித்து கொண்டார்கள். ரொம்ப மோசமா இவங்க அப்படி சாஞ்சு சிரிச்சது எப்படி தெரியுமா, இந்த ஒட்டகத்தோட நஜீச கொண்டு வந்து ரசூல்லாவுடைய முதுகுல போட்டாங்கல்ல, அவ ஒருத்தனை எடுத்துட்டு வர சொல்லி அவன் கொண்டு வந்து போட்டு எந்திரிக்க முடியாம நாயகம் இருந்தப்ப தான் சாஞ்சு சாஞ்சு சிரிச்சிருக்கானுங்க. சிரிப்பு அடங்க வெகு நேரமாக இருக்கிறது. அந்த சிரிச்சவன் எல்லாமே அடுத்த போர்ல ரொம்ப மோசமான முறையில போனான், மோசமான முறையில. எவனுக்கும் நல்ல மரணம்ங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது நேரா ஒரு அம்பு பட்டு நேரா நெஞ்சில் அந்த அம்பை வாங்கிட்டு வீரராக மரணம் அடைந்தார் அப்படியெல்லாம் மௌத்து வரல இவனுக்கு. இவனுடைய மௌத்து எல்லாமே வேற வேற வெரைட்டில வந்தது. எப்படி நாயகத்தோடு அவர்களுக்கு லிங்கோ, எப்படி பழித்தார்களோ அது மாதிரி. இப்ப இந்த ஆயத்துல மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்னன்னா, அதாவது அடுத்தவங்களை வந்து பட்ட பேரு சொல்லி கூப்பிடுறது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது, பேரு சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, உலகத்தில் ரசூலை நோவினைப்படுத்தியவர்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நயவஞ்சகர்கள், அவர்களுக்கு மோசமான வேதனை உண்டு என்று சொல்லி குர்ஆன் சொல்லிவிட்டார். யாராக இருந்தாலும் சரி, ரசூல்கிட்ட நடந்துக்கிற ஒழுக்கம் எல்லாம் இருக்கு. சூரா குஜராத்தில் வருது, எந்த சபையிலையும் ரசூலை விட இருக்கிறவங்க சப்தம் உயரக்கூடாது, ரசூலை விட சப்தமா யாரும் பேசக்கூடாது. நபியின் சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்தி விட வேண்டாம், இது தனி ஆயத்து. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறது கூட உங்களுக்குள்ள கூட்டுகிற மாதிரி கூட்டுகாதீங்க. லா தஜ்அலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆ இபாதிக்கும் பஅலா, ரசூலை அழைப்பதை உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போன்று நீங்கள் அழைக்க வேண்டாம். அப்பா நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரியோ, என்னையா அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது பேர் சொல்லி வாம அப்படிங்கிற மாதிரியோ, எந்த முஸ்லிமும் ரசூலுல்லாஹ் முஹம்மதுன்னு கூப்பிட மாட்டான். ரசூலுல்லாஹ் தான் அல்லாவின் தூதரே, அதுதான். அது அடுத்து ரெண்டாவது வார்த்தைன்னு வந்தா அபுல் காசிம், அவங்க பையன் பேரை சொல்லி காசிமுடைய அத்தா சல்லாலி செல்லத்துக்கு எப்ப முதல்ல ஆண் குழந்தை, அந்த குழந்தை மூத்தாயிருச்சு, எப்ப அந்த காசிம்னு குழந்தை பிறந்ததோ அதுல இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு காசிமுடைய தந்தையின் பேர். மனைவிமார்கள்லாம் ரசூலுல்லாஹ் அபுல் காசிம்னு கூப்பிடுவாங்க. எல்லாமே கதீஜா அம்மாள் இருந்து அதுக்கு பின்னாடி வந்த நிறைய மனைவிமார்கள் யா அபுல் காசிம், அபுல் காசிமேனு கூப்பிடுவாங்க. அது வந்து இந்த ரசூலுல்லாங்கிற பேர், அபுல் காசிம்ங்கிற பேர், அல்லது அல்லாஹ்வுடைய நபி அப்படிங்கிற மாதிரி பேர், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி, அபுல் காசிம், இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர வேற எந்த வார்த்தைகளையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த காட்டரபிகள்னு சில பேர் இருக்காங்க, கிராமவாசிகள் முஸ்லீம் ஆயிட்டாங்க, ரொம்ப பட்டிக்காட்டுத்தனமா ட்ரையா இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயம் எல்லாம் பெருசா மாறுபடாது, கிராமத்தனம் இருக்கும். அவங்க கூட இந்த மாதிரி ஆயத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முஹம்மதுன்னு கூப்பிடல, பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அப்போ சப்தத்தை உயர்த்த கூடாது, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அவர்களுடைய கதவை வேகமா தட்டக்கூடாது. குர்ஆன்ல தனியா குஜராத்ல அதெல்லாம் ஒழுக்கத்துல வருது. நம்ம வீட்டு கதவை தட்டுற மாதிரி ரசூலுடைய வீட்டு கதவை தட்ட முடியாது, தட்டக்கூடாது. சஹாபாக்கள்ல ரெண்டு குரூப், ரெண்டு விதமா இருந்தாங்க ரசூலுடைய வீட்டுக்கு போறவங்க. என்ன ரெண்டு விதம்? ஒண்ணு என்ன தெரியுமா, தட்டுறதே கிடையாது, எப்ப ரசூலுங்க வெளியே வர்றாங்களோ அப்ப சந்திச்சுக்கலாம்னு வெளியே உட்காந்துக்குவாங்க.
எப்படி இருந்தாலும் துணைக்கு வெளியே வந்தாங்க, எப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த மாதிரி வெளியே வந்து உட்கார்ந்துட்டு. இன்னொன்னு, நகங்களால் தட்டுவார்கள், விரல்ல தட்டுறதில்ல, நெகத்துல தட்டுறது. நெகத்தினுடைய தட்டல் புரிந்து கொள்ளப்படும் ரசூலுல்லாஹ். நமக்கு தான் பயங்கரமா தட்டினாலும் புரியாது, அங்க நெகத்துல தட்டினாவே விளங்கிடும், தூங்கிட்டு இருந்தாலும் விளங்கும். கல்வன்னி தானாமத்தில் ஐநானில் அமியனமி குருதால சொல்லுவாங்க, நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் தூங்குவார்கள், கண்தான் உறங்கும் கல்பு உறங்காது. ரசூலுல்லாவுக்கு தூக்கத்துல நம்மளை மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு அன்கான்சியஸ் மைண்ட்ல எல்லாம் தூங்க மாட்டாங்க. நாம சமயத்துல என்ன நடந்தாலும் தெரியாது, அது எவ்வளவு பெரிய பட்டாசு வச்சாலும் இடிச்சாலும், காலையில பஜ்ஜர்ல எந்திரிச்சு மழை பெஞ்சதா இடி இடிச்சதா அப்படின்னு நாம கேக்குறோமா இல்லையா? ரசூலுல்லாவுக்கு ஆல் த மிட் நைட் தூக்கத்துல கூட கதவுல யாராவது கையாலோ விரலாலோ தட்ட வேண்டாம், நெகத்தால் நெகத்தால் கொட்டி இருந்தால், நெகத்தால் கதவை கொறித்திருந்தால் கூட ரசூலுக்கு மொழிப்பு வந்தது. அதனால நபிசல்லா அலி செல்லத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒழுங்கு, சப்தம் போடாத, கதவுகளை இப்படி தட்டாத, கூப்பிடுறப்போவும் உங்க நீங்க சில பேரை கூப்பிட்டுக்கிற மாதிரி எல்லாம் வந்து கூப்பிடாத, இப்படி நிறைய ஒழுக்கங்கள். அப்படி இருக்கிற போது ரசூல் நோவினை செய்யற மாதிரி வார்த்தை சொல்றதுன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இங்க சரி, நிறைய வந்து எல்லாத்துக்கும் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்குது, ரைட்டு தான், ரசூல்லாவை பார்த்தா சத்தம் போட்டு பேசக்கூடாது, சபையில குரல் உயரக்கூடாது, முகமதுன்னு கூப்பிடக்கூடாது, அதெல்லாம் இன்னைக்கு நாமெல்லாம் ரசூல்லா கூட இல்லை இல்லைன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் அவர்களின் பெயர்களையும் அவர்களின் வரலாறுகளையும் கையாளுகிற போது மரியாதையோடு கையாளணும். அவங்க தர்பாருக்கு நாம போறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபை தருவானால். இப்ப அந்த ஜியாரத்துக்கு நாம வந்து மஸ்ஜிது நபவிக்கு போறப்ப இந்த ஒழுக்கு வேணும். சில பேர் ஜதுபுல யோ ரசூலுல்லாஹ்ன்னு உள்ள போவாங்க, தப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில உயிரோடு அமர்ந்திருக்கிறப்போ நீ எந்த மாதிரி பணிவோடு அவங்கள சந்திக்க போவையோ அந்த மாதிரி பணிவோடு தான் அந்த மசாருக்கு போகணும். ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிற அந்த முகத்தசான இடத்துக்கு நாம அப்படித்தான் போகணும். அவங்க என்னமோ அடங்கிட்டாங்க, என்னமோ மூத்தாயிட்டாங்கன்னு சத்தம் போட்டு போறதில்லை. சில பேர் புரியாம காட்டுத்தனமான கூச்சலோட போறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கத்திக்கிட்டு, சப்தமே உயரக்கூடாதுன்னு இருக்கு. நீங்க கரெக்டா ரசூலுல்லாஹ்வுக்கு எங்க நின்னு சலாம் சொல்லுவீங்களோ இந்த சலாம் சொல்ற இடத்துக்கு மேல பாருங்க, குர்ஆன் ஆயத்து ஒன்று எழுதியிருக்கு. அந்த ஆயத்து சூரத்துல குஜராத்தில் இருக்கு. என்ன ஆயத்து எழுதியிருக்கு தெரியுமா? கரெக்டா ரவுதாவுக்கு நேர் மேல, இன்னல் லதீன யகுதூன இந்த அஸ்வாதஹும் இந்த ரசூலில்லாஹி, யார் ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் சப்தத்தை தாழ்த்தி சொல்லுகிறார்களோ, குரலை அடக்கி கொள்ளுகிறார்களோ, அவலாயிகம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்கள் தான் இறையச்சமுடைய உள்ளங்கள். இந்த ஆயத்தங்க மேலேயே எழுதியிருக்கு. அந்த ஆயத்து கீழே நின்று நம்மளும் சத்தம் போடுவோம். அந்த ஆயத்தை அதுதான் எழுதியிருக்கு. குஜராத்துடைய ஆயத்தை, ரசூலுடைய இடத்தில் தங்கள் சப்தங்களை தாழ்த்தி கொள்பவர்கள் அவர்களுடைய இறையச்சம் குறித்து அங்க பேசப்படுது. நம்ம அங்க போய் நின்று சத்தம் போடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நோவினை தரக்கூடிய எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல உலகம் முழுக்க ஏதாவது ரசூலை அவமானப்படுத்துகிற போது முஸ்லிம் சமூகம் கொந்தளித்து போவதற்கு இதுதான் காரணம். என்னன்னா, ரசூலை நோவினை செய்யறவனுக்கு கடுமையான வேதனை உண்டு. எவனாவது கார்ட்டூன் வரைகிறான், எவனாவது ரசூலாவை பத்தி உருவம் போடுறான், எவனாவது ரசூலாவை பத்தி தப்பா பேசுறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவதூறா எழுதி விடுறான், சினிமா படம் எடுக்கிறான், இந்த நேரங்களில் எல்லாம் ஒட்டுமொத்த உம்மத்தும் கொந்தளித்து போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, குர்ஆன் முழுக்க இருக்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதமு ஒழுக்கத்தோடு இருக்கணும். அவங்க விஷயத்துல அவதூறா பேசினா எந்த வகையிலையும் அதற்கு சமரசம் இல்லை. சியாசித்தா அபூதாவுது புகாரி முஸ்லிம் மாதிரி அபூதாவுது ஹதீஸ் நூல், அபூதாவுதுல வருகிறது இப்னபாசதியல்லாஹனுடைய ஒரு அறிவிப்பு. என்னன்னா, ஒரு சஹாபி ஒருவர் முஸ்லிமானவர், ரெண்டு கண்ணும் தெரியாது, அவர் கண் பார்வையற்றவர், அவருக்கு ரெண்டு பசங்க, ஒரு மனைவி,
மனைவிக்கு வேலை என்னன்னா எப்ப பார்த்தாலும் ரசூலை திட்டுறது மட்டும்தான். அதுக்கு என்னமோ தெரியல, அப்படி ஒரு ஹேபிட். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவாங்க அம்மா, வேற ஒண்ணுமே இல்லை. பிரியமான குடும்பம், பிரியமான மக்கள், மனைவி. ஆனா கண்ணு தெரியாதவர் போராடி மனைவியை கொலை பண்ணி முடிச்சிருக்கிறார். இது அபூதாவூதுல இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேற ஒரு காரணமும் இல்லை, கொலை செஞ்சு முடிச்சு போட்டு சொன்னாரு. ரசூல் விஷயத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம காது கேட்கிற மாதிரி ஒருத்தர் யாராவது இப்படி ரசூலை அவமதித்து பேசுகிற போது அவர்களுக்கான தண்டனை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொலை குற்றமாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நோவினை தரக்கூடிய எந்த வாசகத்தையும் எந்த காலத்திலும் பயன்படுத்தக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நோவினை குறித்த ஆயத்தை முடிக்கிற போது அவரை காதுன்னு சொல்றீங்க, அவர் நல்ல காது, அவர் காதாக இருப்பது உங்களுக்கு நல்லது. வல்லதீன யுதூன ரசூலல்லாஹ், யார் ரசூலுல்லாவுக்கு நோவினை தருகிறார்களோ அவர்களுக்கு அதாவும் அழியும் உண்டு. ரசூலுக்கு நோவினை தர்றது அப்படிங்கிறப்போ இந்த பல பேர் மாதிரி உள்ளது மட்டுமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை பேசுகிற போது ரொம்ப தெளிவாக மரியாதையாக அந்த வரலாறுகளை கையாள. வருத்தமா இருக்கு, இன்னைக்கு நிறைய பேரு குர்ஆன் ஹதீஸ நாங்க தான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னு மேடையில பேச ஆரம்பிச்சவனுங்க ரசூலை குறை செஞ்சு குறை சொல்லி பேசுறான். இவர்கள் முஸ்லீம்கள், இவர்கள் குரான ஆய்வு செய்யறேங்கிறான், ஹதீஸ ஆய்வு செய்யறேங்கிறான், என்னென்னமோ பேசுறான். 40 வயசுக்கு முன்னாடி கொஞ்சம் அறியாத காலத்துல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அப்படி இப்படி அந்த முஷ்ரிக்குகள் மாறி சில சிறுக்கு மறைமுகமான சிறுக்கெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றான் முஸ்லீம் பேச்சாளர். நவது பில்லா, அல்லாஹ் சந்தி சிரிச்சு அவமானப்படுத்திட்டாங்கிறது வேற விஷயம். இல்ல, பெருமானாரை பேசுகிற போது உள்ள வார்த்தைகள், அவர்களுடைய வரலாறு பேசினாலும் சரி, எங்காவது அந்த வரலாற்றில் உங்களுக்கு நெருடல் இருக்குமானால் அது நம்ம புரிதலில் ஏற்பட்ட தவறுதான ஒழிய அந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. பெருமானாருக்கு மனதாலோ, அவர்களின் முன்னாலோ, அவர்களின் வஃபாத்தான பின்போ, நம்முடைய ஜீவிய காலம் முழுக்க அவர்களுக்கு நோவினை தரும் ஒரு வார்த்தை கூட வந்துவிடக் கூடாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் உயர்ந்த மரியாதையை இந்த உம்மத்து தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையை மிக உயர்ந்த நிலையில் பேணக்கூடியவர்களாகவும், தகுதியான வார்த்தைகளை மட்டும் நபிமார்கள் நல்லோர்கள் விஷயத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும், நயவஞ்சகத்தனத்தை விட்டும் அல்லாஹு நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சனிக்கிழமை மாத்திரம் ஒரு கருத்தரங்களை பேசுவதற்காக சிங்கப்பூர் செல்வதால் ஒரே ஒரு தப்சீர் அடுத்த வாரம் மட்டும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதற்கு அடுத்த வாரம் தப்சீர்கள் நடைபெறும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மின் கைரி மா ஸஅலக்க மினு அப்துக்க வ நபியுக்க வ ஹபீபுக்க முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஷர்ரி மஸ்தஆதக்க மின்ஹு عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Thank you.